2036 ஆண்டு இந்தியாவில் ஒலிம்பிக் நடத்த முன்னெடுப்புகளை எடுத்து வருவதாக பிரதமர் மோடி பேச்சு. விளையாட்டுத் துறையில் சாம்பியன்களை உருவாக்கும் பூமியாக தமிழ்நாடு திகழ்கிறது என்றும் பாராட்டு. தமிழ்நாட்டை இந்தியாவும் விளையாட்டு தலைநகராக மாற்றுவதே குறிக்கோள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. இலக்கை நோக்கி பயணிக்கும் அமைச்சர் உதயநிதிக்கு முதல்வர் பாராட்டு. அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க கோரிய ஓ பன்னீர்செல்வத்தின் மனு தள்ளுபடி. அதிமுகவில் உள்ள பிளவுக்கு கட்சியே தீர்வு காண வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தல். கோடநாடு எஸ்டேட்டில் ஜெயலலிதா மணிமண்டபத்திற்கு அடிக்கல் நாட்டினார் சசிகலா. கோடநாடு பங்களாவில் ஜெயலலிதா தன்னுடன் இருப்பதைப் போல உணர்வதாக உருக்கம். தமிழ்நாட்டில் வசிக்கும் இலங்கை தமிழர்கள் 200 பேருக்கு முதல் கட்டமாக பாஸ்போர்ட் சென்னையில் உள்ள துணை தூதரகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் வழங்கப்பட்டது. அமைச்சர் கே என் நேரு, ஆர் எஸ் பாரதி உள்ளிட்ட 5 பேர் அடங்கிய தேர்தல் பணிக்குழுவை அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அமைச்சர்கள் ஏவவேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதிக்கு குழுவில் இடம். திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சு நடத்த டி ஆர் பாலு தலைமையில் குழு அமைப்பு. தேர்தல் அறிக்கை தயாரிக்க கனிமொழி தலைமையில் 11 பேர் கொண்ட குழு அறிவிப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கர்கே எதிர்ப்பு. ஒரே நாடு ஒரே தேர்தல் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் விமர்சனம். அயோத்தி விமான நிலைய சாலையில் வைக்கப்பட்டிருந்த பிரதமர் மோடியின் கட் அவுட்டுகள் அகற்றம். ராமர் கட் அவுட்டுகளுடன் சேர்த்து வைக்கப்பட்டது விமர்சனத்திற்கு உள்ளான நிலையில் நடவடிக்கை. பெல்கிஸ் பானு வழக்கில் குற்றவாளிகள் சரணடைய கூடுதல் அவகாசம் வழங்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. நாளை மறுநாளுக்குள் குற்றவாளிகள் 11 பேரும் சரணடைய வேண்டுமென கண்டிப்பு. தமிழ்நாடு அமைச்சரவை வரும் 23 தேதி கூடுகிறது. பட்ஜெட்டில் இடம்பெறும் திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்படலாம் என்று தகவல். பாஜகவிலிருந்து விலகிய நடிகை காயத்ரி ரகுராம் அதிமுகவில் இணைந்தார். எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்டார். ஆவடி மாநகராட்சியில் சுற்றும் தெரு நாய்களால் மக்கள் அச்சம். 40 நாட்களில் 400 மேற்பட்டோரை நாய்கள் கடித்துள்ளதால் பீதி. வரத்து குறைவால் சங்கரன் கோவில் மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ மல்லிகைப்பூ 5000 ரூபாய்க்கு விற்பனை. கடலூரில் கோலாகலமாக நடைபெற்ற பெண்ணையாற்று திருவிழா. பூக்கள், பழங்கள், நொறுக்கு தீனிகளால் சாமிக்கு அலங்காரம். போலி மைசூர் சாண்டில் சோப் தயாரித்த பாஜகவினர் மைசூரில் கைது. 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள போலி மைசூர் சாண்டில் சோப்புகள் பறிமுதல். ஆறாவது நாளாக தொடரும் ராகுல் காந்தியின் நீதிக்கான யாத்திரை. அசாமின் பிரம்மபுத்திரா நதியில் படகு பயணம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.